தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கி தற்போது வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. எனினும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் தற்போது மழை பெய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழகத்தை நோக்கி அடுத்த வாரம் புயல் ஒன்று வரவிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள தகவல், தென்மேற்கு வங்க கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது உருவாகியுள்ளது. இது அங்கிருந்து நகர்ந்து வரும் 28ஆம் தேதி பிற்பகலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை நோக்கி நகரும். அதன் பின்னர் இலங்கை வழியாக தமிழகத்திற்கு புயலாக வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தை நோக்கியும் மியான்மர் பகுதியை நோக்கியும் இரண்டு சூழல்களில் அதன் போக்கு காணப்படுகிறது. 25ஆம் தேதிக்கு பிறகே அதன் நிலைப்பாடு குறித்து உறுதியாக சொல்ல முடியுமாம். தமிழகத்தை நோக்கி புயல் வந்தால் தென் தமிழகத்திற்கு மழை வாய்ப்புக்கு அதிகம் வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் காற்றின் திசைவேக மாறுபாடு மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த வானிலை குறித்து உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.